வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. விடைத்தாள் மறுமதிப்பீடு புகாருக்கு உள்ளான அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிய முறைகேடு புகார் எழுந்துள்ளது. அளவுக்கு அதிகமாக வெற்று மதிப்பெண் சான்றிதழ்களை அச்சடித்து வைத்ததாக உயர்கல்வித்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்க கிரேட் முறை பின்பற்றப்படுகிறது. எந்த கிரேடும் அச்சிடப்படாமல் வெற்று மதிப்பெண் சான்றுகள் அதிகமாக அச்சடிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. ஒரு கல்வி ஆண்டிற்கு பதில் 9 ஆண்டுகளுக்கு இந்த சான்றிதழ்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளன. கோடிக்கணக்கான ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதில் முதற்கட்ட விசாரணையை லஞ்ச ஒழிப்பு காவல்துறை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே விடைத்தாள் மறு மதிப்பீட்டில் லஞ்சம் பெற்றுக் கொண்டு மதிப்பெண் வழங்கிய புகாரில் முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டாளர் உமா உட்பட 9 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தற்போது மேலும் ஒரு புதிய புகார் கூறப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காவிரியில் நீர் கரைபுரண்டு ஓடுவதால் ஆடிப்பெருக்கு விழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஆடி மாதம் 18ஆம் நாள் காவிரி தாயை வணங்கும் விதமாக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக போதிய மழை இல்லாததால் காவிரி ஆறு நீரின்றி காணப்பட்டது. இதனால் தற்காலிக தண்ணீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் புனித நீராடினர். ஆனால் இந்த ஆண்டு காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் மேட்டூரில் அதிகாலை முதலே காவிரி தாயை வழிபட ஏராளமான பக்தர்கள் குவியத் தொடங்கினர். ஆடி 18 வந்து அதை மகாபாரதம் போர் முடிஞ்சு இன்னைக்கு 18ஆம் நாள். ஸோ வந்து இன்னைக்கு முடிஞ்ச அந்த ஆயுதத்தெல்லாம் இன்னைக்கு கழுவுவாங்க. அதனால கோயில் இருந்தெல்லாம் ஆயுதங்கள், அந்த கோயில் சாமியோட விக்கிரகம் எல்லாம் வந்து கழுவி பூஜை பண்ணிட்டு போறாங்க. அது அதுக்கப்புறம் அருங்கமுழி வச்சு நம்ம தலை குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம்லாம் இருக்கு. அப்படின்னா அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கும் அப்படிங்கறது சொல்றதுனால நாங்கள் இங்க காவிரி கரையில வந்து குளிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். சேலம் மேட்டூரில் வழக்கமாக 8 இடங்களில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பாதுகாப்பு கருதி காவிரி படித்துறை மட்டம், பாம்பு புற்று படித்துறை, மேற்கு கால்வாயில் மட்டுமே குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போலீசார், தீயணைப்பு வீரர்கள், மருத்துவர்கள் அடங்கிய 9 குழுக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பரிசல்கள் மூலமாக ரோந்து பணிகளும் மேற்கொள்ளப்படுவதுடன் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. திருச்சியை பொறுத்தவரை முக்கொம்பு, திருப்பராயத்துறை, கம்பரசன் கோட்டை, ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை உள்ளிட்ட 20 இடங்களில் பக்தர்கள் புனித நீராடுகின்றனர். பின்னர் மஞ்சள், குங்குமம், பச்சரிசி உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து வழிபட்டனர். புதுமண தம்பதிகள் தங்களது திருமண மாலையை காவிரி ஆற்றில் விட்டதுடன் தாலி மாற்றுதல் போன்ற சடங்குகளையும் செய்தனர். இது வந்து எங்களுக்கு தலாடி. கடந்த 6 வருஷமா பாத்தீங்கன்னா காவிரியில தண்ணி இல்ல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா காவிரியில வந்து தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு. எல்லாருமே, பொதுமக்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் இதே மாதிரி எல்லா வருஷமும் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் காவிரி தாய்க்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக அதிகாலையிலேயே நம்பெருமாள் கோவிலில் இருந்து வீதி உலா புறப்பட்டார். இதனிடையே பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக தண்ணீர் அமைப்பு சார்பில் பக்தர்களுக்கு துணிப்பைகள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கையொட்டி ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடினர். கர்நாடகாவிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக ஒகேனக்கல் அருவி மற்றும் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் பயணத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காவிரி ஆற்றில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆடிப்பெருக்கை கொண்டாடி மகிழ்ந்தனர். பாரத போர் முடிந்து ஆயுதங்களை ஆடிப்பெருக்கின் போது காவிரி ஆற்றில் தூய்மை செய்யும் வழிபாடும் நடந்தது. பக்தர்கள் கரகாட்டம், காவடியாட்டம், ஒயிலாட்டங்களுடன் ஊர்வலமாக வந்து வழிபாடு நடத்தினர். ஒகேனக்கலில் நொடிக்கு 15,000 கனஅடி வீதம் தண்ணீர் கொட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு பணிகளில் காவல், தீயணைப்பு, ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பரிசல் இயக்க மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் 2 லாரிகளை கந்துவட்டிக்காரர்கள் மிரட்டி எடுத்துச் சென்றதால் விரக்தியடைந்த லாரி உரிமையாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஈரோடு சோலார் அடுத்த நகராட்சி நகர் பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி மணல் விற்பனை செய்து வருகிறார். மணல் விற்பனைக்காக லாரி வாங்க கோணவாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த ஜவஹர், முருகன், சித்தேஷ் ஆகியோர் இணைந்து நடத்தி வரும் நிதி நிறுவனத்தில் தட்சிணாமூர்த்தி கடன் பெற்றுள்ளார். மணல் விற்பனை மந்தமாக இருந்ததால் வாங்கிய பணத்திற்கு வட்டி மட்டும் கட்டி வந்துள்ளார். கூடுதல் வட்டி கேட்டு நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த 3 பேரும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லாரி உரிமையாளர் சங்க அலுவலகத்திற்கு வந்த கந்துவட்டி கும்பல் தட்சிணாமூர்த்தியை தகாத வார்த்தைகளை கூறி திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. மேலும் வட்டி கட்டாததால் 2 லாரிகளையும் எடுத்துச் சென்றுள்ளது. இதனால் விரக்தியடைந்த தட்சிணாமூர்த்தி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். டெய்லி காலையில் 6 மணிக்கு கேமரா, சிசிடிவி கேமரா இருக்கு. டெய்லி அந்த சித்தி சங்கரன் டெய்லி 7 மணிக்கு சாயந்தரம் வந்து கம்பல்சரி வேணும் வட்டி கேட்டு மிரட்டிகிட்டே இருக்கான். மனசு ஒரு தாங்க முடியல.
அதே மாதிரி ஜகவருங்கிற உன்னை கொலை பண்ணிடுவேன், என் கண்ணு பேசுகிறேன் உன்னை கொன்றுவேன், இந்த கேமரா இருக்குது எங்களுக்கு, நாலு கேமரா இருக்குது மார்க்கெட்டில், இந்த நாலு கேமராலேயும் சொல்கிறான் கொலை பண்ணிடுவேன், குடும்பத்தோடு கொன்றுவேன் எல்லாம் சொல்கிறான், எல்லாம் சொன்னவொன்னே அவனால் தாங்க முடியல. சிலை கடத்தல் வழக்குகளில் சர்வதேச அளவில் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஐஜி பொன் மாணிக்கவேலின் விசாரணையில் திருப்தி இல்லை என்று அரசு கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஜெயக்குமார் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு விஷயத்தில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவர் சரியாக பண்ணிட்டாருன்னா அந்த இஷ்யூக்காக வந்து ஒரு இன்டர்னல் இஷ்யூ வந்து அவர்கிட்டே கொடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. பல இன்டர்நேஷ்னல் இஷ்யூவில் வந்து நம்ம உண்மை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டியது நம்முடைய அரசனுடைய கடமை. எனவே அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து முழுமையளவுக்கு வந்து இதை வந்து சிபிஐனுடைய உதவியை நாங்கள் வந்து கோரியிருக்கோம். அதில் சிபிஐ விசாரணை மூலம் நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வரும், வெளிப்படையான எவர் தவறு செய்தாலும் சட்டத்து முன் நிறுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். இதனிடையே சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்றிய அரசாணையை ரத்து செய்ய கோரி டிராபிக் ராமசாமி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். மற்ற வழக்குகளில் ஆர்வம் காட்டாத அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியதில் உள்நோக்கம் உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேர்வுத்தாள் மறுமதிப்பீடு ஊழல் விவகாரத்தில் தொடர்புடைய 17 மாணவர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக தேர்வுத்தாள் மறுமதிப்பீட்டில் முறைகேடு நடந்தது தெரியவந்துள்ளது. தேர்வு கட்டுப்பாட்டு முன்னாள் அதிகாரி உமா மற்றும் முறைகேட்டில் தொடர்புடைய அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். தோல்வியடைந்தவர்களை தேர்ச்சி பெற வைத்தது, குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு அதிக மதிப்பெண் கொடுத்தது என மறுமதிப்பீட்டில் முறைகேடுகள் நடந்துள்ளன. இந்நிலையில் சாட்சியங்களாக மாறியிருக்கும் மாணவர்களின் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. லஞ்ச பணம் யாரிடம் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு கொடுக்கப்பட்டது, பணம் யாரை சென்று சேர்ந்துள்ளது, மோசடி எப்படி நடந்தது என்பது குறித்து மாணவர்களிடம் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் லஞ்ச ஒழிப்புத்துறை முடிவு செய்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே காதலியை நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த காதலன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கச்சிராயபாளையம் கிராமத்தில் தண்ணீர் இல்லாத பாழடைந்த கிணறில் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. அப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒருவர் கிணறை எட்டி பார்த்தபோது அதில் பெண் சடலம் கிடந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த அந்த நபர் கச்சிராயபாளையம் போலீசாருக்கு உடனடியாக தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிணறில் இருந்து சடலத்தை மீட்டனர். சடலமாக கிடந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த நர்சிங் மாணவி என்பது தெரிந்தது. கடந்த 28ஆம் தேதி இரவு முதல் தங்களது மகளை காணவில்லை என மாணவியின் பெற்றோர் கச்சிராயபாளையம் போலீசில் புகார் அளித்திருந்தனர். மாணவி எழுதி வைத்திருந்த குறிப்பை வைத்து குணசேகரன் என்ற இளைஞருடன் காதல் இருக்கலாம் என சந்தேகப்பட்டு கேட்டதாகவும், ஆனால் அவர் மறுத்துவிட்டதாகவும் போலீசாரிடம் பெற்றோர் கூறினர். இந்நிலையில்தான் மாணவியின் சடலம் பாழடைந்த கிணறில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குணசேகரன் வீட்டில் சோதனை செய்த போலீசார் இரத்தக்கரை படிந்த உடையை கைப்பற்றினர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. நர்சிங் மாணவியை காதலிப்பதாக நாடகமாடி வந்த குணசேகரன் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் பணம் எடுத்துக்கொண்டு வருமாறும் கூறியுள்ளார். அவரது பேச்சை நம்பிய இளம்பெண் வீட்டில் இருந்த 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு குணசேகரன் கூறிய தென்னந்தோப்பிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது குடிபோதையில் இருந்த குணசேகரன் இளம் பெண்ணை வற்புறுத்தி உடலுறவு வைத்துள்ளார். ஏற்கனவே திட்டமிட்டபடி 3 நண்பர்களை வரவழைத்து அவர்களுடன் இருக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். தென்னந்தோப்பிற்கு வந்த குணசேகரனின் நண்பர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளனர். அதன் பின்னர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு இளம்பெண் வற்புறுத்தியதால் ஆத்திரமடைந்த குணசேகரன் நண்பர்களோடு சேர்ந்து துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கியும் கல்லை தூக்கி போட்டும் கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை பாழடைந்த கிணறில் வீசி சென்றுள்ளனர். நான் அவனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஆசைவார்த்தை கூறிதான் அந்த பொண்ணு வந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வருது. வா, நம்ம வந்து கல்யாணம் முடிச்சு அவர் கேரளாவுக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த பெண் சொல்லுது. ஆனால் வந்து இவ வந்து அந்த திருமணத்துக்கு வந்து இவனுக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் அங்கே ஒரு தகராறு ஏற்படுது. அதனால் துப்பட்டாவில் வந்து அந்த பெண்ணை வந்து கழுத்தை நெரித்து 3 பேரும் சேர்ந்து வந்து கண்ணை தூக்கி தலையில் போட்டுறாங்க. தலையில் போட்டு இறந்த பிறகும் அந்த பொண்ணை வந்து தூக்கி
அங்கே அந்த ஆறுமுகம் காட்டில் வந்து தண்ணி இருக்குது, அதனால் டெய்லி வந்து குளிக்க வருவாங்க, யாராவது பார்த்துருவாங்கன்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 300 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய செட்டியார் காடுன்னு இருக்குது, அதுதான் தண்ணி இல்லாத கிணறு அது. ஸோ அதில் போய் இந்த பாடியை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. நர்சிங் மாணவி கொலை தொடர்பாக குணசேகரன், அவரது நண்பர்கள் கோமுகிதாசன், ரட்சகன் மற்றும் 15 வயது சிறுவன் ஒருவனையும் போலீசார் கைது செய்துள்ளனர். காதலனின் பேச்சை நம்பிச் சென்ற நர்சிங் மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியுற வைத்துள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 13,700 சிலைகளுக்கான சான்றிதழ் காணாமல் போன அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சிலை கடத்தல் பிரச்சினை பூதாகரமாக உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு தொல்லியல் துறை வசம் உள்ள சிலைகள் குறித்த விவரங்களை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழ் கணக்கெடுத்துள்ளது. புராதன சிலைகளின் எடை, உயரம், அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள உலோகம் என பல தகவல்கள் அடங்கிய சான்றிதழ்கள் தொல்லியல் துறை வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஏறத்தாழ 13,700 சிலைகளுக்கு புராதன சான்றிதழே தொல்லியல் துறையிடம் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. உத்தரகாண்ட் உயர்நீதிமன்ற நீதிபதி கே எம் ஜோசப்பை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கும் கொலிஜியத்தின் பரிந்துரையை நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. கே எம் ஜோசப்பை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க ஜனவரி மாதம் கொலிஜியம் அமைப்பு பரிந்துரை செய்தது. ஆனால் சீனியாரிட்டி பட்டியலில் 42வது இடத்தில் உள்ளவரை பரிந்துரைத்தது எப்படி என கேள்வி எழுப்பிய மத்திய அரசு தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்யவும் அறிவுறுத்தியது. ஆனால் மீண்டும் ஜோசப்பின் பெயரை கொலிஜியம் பரிந்துரைத்ததுடன் அதற்கான நியமன காரணங்களையும் முன்வைத்தது. இந்நிலையில் இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜியின் பெயரையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. குற்றாலம் சாரல் விழாவையொட்டி தூய்மை பாரதத்தை வலியுறுத்தி நடைபெற்ற கோலப்போட்டியில் ஏராளமான பெண்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இதில் கண்கவர் வகையிலும் தூய்மை பாரதத்தை விளக்கும் விதமாகவும் கோலங்கள் வரையப்பட்டன. இப்போட்டியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த 72 வயதான பாகம்பிரியாள் என்பவர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். இதனிடையே கொழுகொழு குழந்தைகள் போட்டியும் நடத்தப்பட்டது. இதில் தென்காசி குற்றாலம் பகுதியைச் சேர்ந்த 60-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் முழுவதும் பேட்டரியில் இயங்கும் அதிநவீன அரசு பேருந்து முதல் முறையாக இயக்கப்பட்டுள்ளது. 3 மணி நேரம் ரீசார்ஜ் செய்தால் 250 கிலோமீட்டர் வரை இயங்கும் இப்பேருந்து புதுச்சேரி கடலூர் இடையே சோதனை முயற்சியாக ஓட்டப்படுகிறது. 2,50,00,000 ரூபாய் மதிப்பிலான குளிர்சாதன வசதி கொண்ட இந்த எலக்ட்ரிக் பேருந்தை 1 கிலோமீட்டர் தூரம் இயக்குவதற்கு 3 ரூபாய் மட்டுமே செலவாவதாக கூறப்படுகிறது. ஆனால் டீசலில் இயங்கும் பேருந்து 1 கிலோமீட்டருக்கு 16 ரூபாய் செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியிலிருந்து வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 500,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பிஸ்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புஷ்பா நகரில் உள்ள ஏற்றுமதி நிறுவன குடோனில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சிப்காட் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் 400 கிலோ கஞ்சா பிஸ்கட்டுகளை பறிமுதல் செய்தனர். இவற்றை பதுக்கி வைத்திருந்த எட்வின் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் மின்சார ரயிலில் பயணிகளுடன் இணைந்து பச்சை பாம்பு ஒன்று பயணம் செய்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் இருந்து புறப்பட்ட மின்சார ரயிலின் பெட்டி ஒன்றில் 70 பேர் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 3 அடி நீளமுள்ள பச்சை பாம்பு ஒன்று மின் விசிறியில் சுற்றிக் கொண்டிருந்தது. இதனைக் கண்டு பீதியடைந்த பயணிகள் அபாய சங்கிலியை இழுத்தனர். அதனையடுத்து பாம்பு வெளியே தூக்கி வீசப்பட்டது. ரயில் பெட்டியில் பாம்பு இருந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. ஐதராபாத்தில் தனியார் பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். கூக்கட் பள்ளி பாலகிருஷ்ணா நகரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் விளையாட்டு வகுப்பில் மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சி கற்றுத்தரப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக பழமையான கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவர் மகிகிருஷ்ணா, மாணவி சந்தனா ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த நரேஷ், சந்தீப், தேவிஸ்ரீ ஆகிய மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் தங்கத்தின் தேவை 8% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் தங்கத்தின் தேவை 203 டன்னாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு 187 டன்னாக சரிவடைந்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் சுபகாரியங்கள் மற்றும் அக்ஷய திருதியை காரணமாக தங்கத்தின் தேவை அதிகமாக இருந்ததாகவும், ஆனால் ஆடி மாதம் காரணமாக தேவை குறைந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை குறைந்த போதும் இந்தியாவில் விலை தொடர்ந்து அதிகமாக இருந்ததால் மக்கள் தங்கத்தை வாங்குவதை குறைத்துக் கொண்டதாக உலக தங்க கவுன்சிலின் இந்திய பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் திகில் திரைப்படம் ஒன்றில் நடிக்க உள்ளார்.
கமல்ஹாசன், எம் ராஜேஷ், செல்வா உள்ளிட்டோரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த எஸ் ஏ பாஸ்கரன் இயக்கும் இந்த படம் கொலை சம்பந்தமான திகில் கதையை மையமாக கொண்டுள்ளது. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் மருத்துவ ஆலோசகராக ஐஸ்வர்யா நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராமிடம் உதவியாளராக பணிபுரிந்த மோகன் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்கிறார். ரயில்வே துறையில் உதவி ஓட்டுநர்களுக்கான காலி இடங்கள் 26,000 to 60,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரயில்வே உதவி ஓட்டுநர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு நாடு முழுவதும் வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதுகுறித்து பேசிய பியூஷ் கோயல், 26,000 பணியிடங்களுக்கு 47,00,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக கூறினார். இதனால் காலி பணியிடங்களை 60,000 உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் விளையாட்டுத் துறையில் சிறப்பாக செயல்படும் ரயில்வே வீரர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் புதிய கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவின் சுற்றுலா பயணியின் காருக்குள் புகுந்த கரடி ஒன்று உள்ளே இருந்த பொருட்களை சேதப்படுத்தியது. கொலரோடாவில் வனப்பகுதியில் பசியால் சுற்றித் திரிந்த கரடி ஒன்று அங்கிருந்த சுற்றுலா பயணியின் காருக்குள் புகுந்தது. திடீரென காரின் கதவு பூட்டிக் கொள்ள உள்ளே இருந்த கரடி வெளியேற முடியாமல் பொருட்களை கடித்து குதறியது. இதனை கவனித்த சுற்றுலா பயணிகள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் காரின் கதவில் ஒரு கயிற்றை கட்டி மறுபுறத்தில் இருந்து கயிற்றை இழுத்ததும் கதவு திறந்தது. காருக்குள் இருந்த கரடி உடனே வெளியே குதித்து வனப்பகுதிக்குள் தப்பி ஓடியது. கோல்ஃப் மைதானத்தில் எங்கோ ஒரு மூலையில் உள்ள சிறிய ஓட்டையில் பந்தை செலுத்த வீரர்கள் முற்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் நடுக்களத்தில் அணில் ஒன்று புதியதாக குழிபறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவின் ஒஹியோ நகரில் உள்ள மைதானத்தில் கோல்ஃப் போட்டி நடைபெற்றது. அப்போது எங்கிருந்தோ மைதானத்திற்கு வந்த அணில் ஒன்று அங்கிருந்த உணவுப் பொருளை எடுத்து சாப்பிட்டது. மைதானம் பசுமையாக இருந்ததால் அதனை வயல்வெளி என நினைத்த அந்த அணில் பூமிக்கடியிலும் உணவுப் பொருள் இருக்கும் என குழி தோண்ட தொடங்கியது. இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. பிரபுதேவா நடித்துள்ள லட்சுமி திரைப்படம் August 24 திரைக்கு வருகிறது. எல் விஜய் இயக்கத்தில் தேவி படத்தை தொடர்ந்து இந்த படத்திலும் கதாநாயகனாக பிரபுதேவா நடித்துள்ளார். இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டருக்கும் அவருடைய மாணவிக்கும் இடையே நடக்கும் கதைதான் படம். இதில் குழந்தை நட்சத்திரமாக தியா மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ், கோவை சரளா, கருணாகரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு யூ சான்றிதழ் கிடைத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சிட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஜான் இஸ்னருக்கு எதிரான போட்டியில் அடி சறுக்கிய போதும் நோவா ரூபின் சற்று போராடி வெற்றி பெற்றார். இரண்டாவது சுற்றில் உள்ளூர் வீரர்களான இவ்விருவரும் மோதினர். ஆட்டத்தின் விறுவிறுப்பான கட்டத்தில் ரூபின் அணிந்திருந்த காலணியின் அடிப்பாகம் கிழிந்து போனது. இதனையடுத்து அந்த ஷூவை அகற்றிவிட்டு மீண்டும் ஆட்டத்தை தொடர்ந்து வெற்றி பெற்றார். மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் அயர்லாந்து அணிக்கு எதிரான காலிறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்து ஏமாற்றம் அளித்தது. தொடக்க முதலே இரு அணிகளும் சம பலத்துடன் மோதின. இதனால் பிரதான நேர முடிவில் கோல் இன்றி ஆட்டம் சமநிலையை எட்டியது. பின்னர் வெற்றியை தீர்மானிக்க ஷூட் அவுட் முறை பின்பற்றப்பட்டது. இதில் அபாரமாக செயல்பட்ட அயர்லாந்து 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்தது. விரைவுச் செய்திகளை தொடர்ந்து இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றுநீர் டேங்கர் லாரிகள் மூலமாக கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றை ஒட்டி அமைந்துள்ளது ஞாரம்பிளை கடந்தாங்கோடு என்ற இந்த கிராமம். இந்த பகுதியில் உள்ள வாழைத் தோட்டத்தில் மின் மோட்டார் பொருத்தி ஆற்று நீரை உறிஞ்சி ரயில்வே பணிக்காக என அச்சிடப்பட்ட தமிழக பதிவன் கொண்ட லாரிகளின் மூலம் கேரளாவிற்கு தண்ணீர் கடத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. இப்படி நாள் 1-50 லாரிகளில் ஆற்று நீர் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். லாரிகள் சாறை சாறையாக தண்ணீர் ஏற்றிக்கொண்டு செல்வதைக் கண்டு சந்தேகமடைந்த ஒரு சிலர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து தமிழகம் கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள களியக்காவிலை சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவலர்கள் அந்த வழியாக வந்த டேங்கர் லாரியை தடுத்து நிறுத்தி ஆவணங்களை காண்பிக்குமாறு அறிவுறுத்தினர். இதனால் சுதாரித்துக் கொண்ட லாரி ஓட்டுநர் ஆவணங்களை எடுத்து வருவதாக கூறி லாரியுடன் தப்பியோடியிருக்கிறார்.
தாமிரபரணி ஆற்றிலிருந்து தினந்தோறும் 50 டாரஸ் டேங்கர் லாரிகளில் தண்ணி களியக்காவலை வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கு போதிய ஆவணங்கள் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் இன்று நிருபர்கள் சோதனை சாவடியில் நின்று சோதனை சாவடியில் இருந்த காவலர் ஆவணங்களை வண்டியை நிறுத்தி ஆவணங்களை எடுத்து வர கூறும்போது ஆவணங்களை எடுத்து வரலாம் என்று கூறி வண்டியில் ஏறி அந்த வண்டியை அதுவும் எடுத்து சென்று விட்டார். ஆற்று நீரை கடத்தும் இந்த சம்பவத்திற்கு வாழைத்தோட்ட உரிமையாளர்களும் சில ரோந்து செல்லும் காவலர்களும் துணை போவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நெய்யாறு இடதுகரை கால்வாயில் குமரி மாவட்டத்திற்கான தண்ணீரை தராமல் சாக்குப்போக்கு கூறி வரும் கேரள மாநிலத்திற்கு தாமிரபரணி ஆற்று நீர் லாரிகளின் மூலம் கடத்தப்படுவதாக கூறப்படும் இந்த சம்பவம் குமரி மாவட்ட விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் சஜயகுமார். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் விவசாயிகளை தாக்கி பயிர்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை காட்டு யானையை பிடிக்க டாப் ஸ்லிப்பில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ள கும்கி யானைகள் மூலமாக வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். உத்தமபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ளது அழகிய தேவாரம் என்ற கிராமம். விவசாயமே பிரதான தொழிலாக நடைபெற்று வரும் இப்பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானை அப்பகுதி மக்களையும் விவசாயிகளையும் அச்சுறுத்தி வருகிறது. தற்போது ஒற்றை காட்டு யானையின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் காட்டு யானையை பிடிக்க வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து ஒற்றை யானையை பிடிக்கும் முயற்சியில் இறங்கிய வனத்துறையினர் டாப் ஸ்லிப்பில் இருந்து கலீம், மாரியப்பன் என்ற இரண்டு கும்கி யானைகளை வரவழைத்து அவற்றை பழக்கப்படுத்தி வருகின்றனர். இந்த காட்டு யானை வந்து ரொம்ப அட்டியுரிமை மினிக்கிருக்கு, ரெண்டு மூணு பேர்த்த வர கொண்டிருக்கு. இதை அடுத்து இப்போ வனத்துறை அதிகாரியை வந்து இப்போ கும்கி யானையை வந்து தேவாரத்துக்கு பகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க. பிடிச்சிருவோம் சொல்லி ஒரு 50 நாள் கேம்ப் போட்டிருக்காங்க. இந்த 50 நாளுக்குள்ள அந்த யானையை பிடிச்சிட்டா தேவார விவசாயிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பகல் நேரங்களில் வனத்தில் தஞ்சமடையும் ஒற்றை காட்டு யானை இரவு நேரங்களில் மா, வாழை, தென்னை தோட்டங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்வதோடு அவ்வப்போது உயிர் சேதங்களையும் ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இப்பகுதியில் மட்டும் காட்டு யானை தாக்கி 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் உயிர் தப்பி உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மக்கள் வசிப்பிடத்தில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கையும் விடுக்கின்றனர். யானைகளால் வந்து இங்க நிறைய இழப்பு உயிரிழப்பு நடந்திருக்குது. அதனால வந்து இப்போ இவங்க வந்திருக்கிறது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, பாராட்ட வேண்டிய விஷயம். இது எப்படியா பிடிச்சிட்டு போகணுங்கிறது எங்களுடைய பெரிய கோரிக்கை. இதெல்லாம் விரட்டி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் வந்துடும். தேவாரம் பகுதியில் சுமார் 1 மாத காலம் வரை கும்கி யானைகள் முகாமிடும் எனவும் ஒற்றை யானையின் வழித்தடம் மற்றும் அவற்றின் நடமாட்டத்தை கண்காணித்து பின்னர் அதனை விரட்டும் நடவடிக்கை தொடங்கப்படும் என வன அலுவலர்கள் கூறுகின்றனர். கும்கி வச்சு த்ரெட்டன் பண்ணுறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு வந்து அது ஒற்றை காட்டு யானை வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அது வந்து வேறு அடர்ந்த காட்டு பகுதிக்கு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி போகலை அப்படின்ற பட்சம் தொடர்ந்து வந்து விளைநிலங்கள் புகுந்து வந்து டேமேஜஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு சப்சீக்வெண்ட்டாக வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து வேறு அடர்ந்த காட்டு பகுதிக்கு வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்றத பற்றி பரிசீலிக்கப்படும். உயிர் சேதம், பயிர் சேதம் என பெரும் சோகத்தை சந்தித்து ஒற்றை காட்டு யானையால் கதிகலங்கி நிற்கும் தேவாரம் பகுதியில் ஆண்டு கணக்கில் தொடரும் மனித விலங்கு மோதலை தடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கடலூரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை சாதி பாகுபாட்டுடன் நடத்தியதாக எழுந்த புகாரில் பள்ளி தலைமை ஆசிரியர் அனுஷயா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் எழுத்தூரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் 70 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை அனுஷயா கடந்த 1 வாரத்திற்கு முன்பு மாணவர்களை சாதி ரீதியாக திட்டியதாகவும் சில மாணவர்களை தனியாக குடிநீர் அருந்து சொன்னதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதனையடுத்து தலைமை ஆசிரியரை நீக்கக்கோரி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆட்சியர் தண்டபாணியின் உத்தரவின் பேரில் புகாருக்கு உள்ளான அனுஷியாவை பணியிடை நீக்கம் செய்து பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பெரம்பலூரில் பள்ளிச் சிறுவன் ஒருவனை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஊசி மூலம் வித்தியாசமான முறையில் கொலை செய்ய முயன்ற சம்பவம் பெற்றோரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பிரம்மதேசம் கிராமத்தைச் சேர்ந்த சந்துரு
அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று மாலை பள்ளி முடித்து வழக்கம் போல் வீடு திரும்பிய போது சந்திரவிடம் பேச்சு கொடுத்த ஒரு நபர் அவருக்கு ஊசி போட்டதாக கூறப்படுகிறது. ஊசி என்றதும் நாம் நினைப்பது போல் போதை ஏற்றும் ஊசியோ வைரஸ் கிருமி ஊசியோ அல்ல, மருந்து இல்லாமல் வெறும் காற்று நிரம்பிய ஊசி. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு எப்படி அந்த ஊசி செலுத்தப்பட்டது என்பதை அந்த மாணவரே கூறுகிறார். உன் பேர் தான் சந்துரு, உங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி, அவன் உன் கையில இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்காமே அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் எங்க அப்பா மெட்ரஸ்ல இருக்காருன்னு சொன்னேன். அவங்க அப்பயும் இருந்தா உங்க அப்பா ஃபோன் பண்ணி தரேன் பேசுனாங்க. அவங்க பேசினா எங்க அப்பா உடம்பு தான் இருந்துச்சு, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் குறவுன்னு கேட்டுச்சு. ஊசி போறப்ப கையில் தடனாரு, என்னன்னே தெரியல, தடணும்னு எனக்கு கொஞ்சம் நிதானமே இல்லை, மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த அடையாளம் தெரியாத நபர் கொடுத்த தொலைபேசியில் கேட்டது தந்தையின் குரலை போல் இருந்ததால் காற்றில்லாத ஊசியை செலுத்திக் கொண்ட மாணவன் சந்துருவுக்கு சிறிது நேரத்தில் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனே எங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன் சார். ஃபோன் பண்ணி என்ன அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கே, இன்ஜெக்ஷன் போட சொல்லி யார் போடாமல் போட சொல்லாமல் அந்த மாதிரி சொன்னதுக்கு, ஐயோ சார் நானே பிள்ளைக்கு ஊசி போட சொல்லி எனக்கு பொறுத்தரும் ஃபோனும் பண்ணலையே, யார் சொன்னால் உடனே ஆஸ்பத்திரி விட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க சார். நான் உடனே ஜிஹெச் வாலிண்டியர் வந்துட்டேங்க சார். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சந்துருவுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. மருந்து இல்லாமல் வெறும் காற்றுடன் செலுத்தப்படும் ஊசி குறித்து மருத்துவர்களிடம் கேட்டபோது உடலில் இரத்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி மூளைக்கு செல்லும் இரத்தத்தை ஊசி மூலம் செல்லும் காற்று தடுத்துவிடும் என்றும் இதனால் மரணம் நிகழவும் வாய்ப்புள்ளதாகவும் அதிர்ச்சி அளிக்கின்றனர். பள்ளி மாணவனுக்கு மருந்தில்லாமல் வெறும் காற்றடைத்த ஊசியை செலுத்த என்ன காரணம், ஊசி செலுத்திய அடையாளம் தெரியாத நபர் யார் என பெரம்பலூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரில் இருந்து ராஜவே. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனமும் பாரத ஸ்டேட் வங்கியும் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை தொடர்பான புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ரிலையன்ஸ் மற்றும் எஸ்பிஐ நிறுவனங்கள் 70% மற்றும் 30% அடிப்படையில் ஜியோ பேமெண்ட் வங்கியை ஏற்கனவே தொடங்கியுள்ளன. இந்நிலையில் மும்பையில் தற்போது மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதன்படி பாரத ஸ்டேட் வங்கியின் டிஜிட்டல் பரிவர்த்தனை தளமான எஸ்பிஐ யோனோ இனி ரிலையன்ஸ் ஜியோ செல்போனில் உள்ள மைஜியோ செயலியில் கிடைக்கும். இதேபோன்று ஜியோ பிரைமில் உள்ள சலுகைகளை எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் பெற முடியும். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, இந்த ஒப்பந்தம் ஜியோ மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்களின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நிறுவனங்களில் முதன் முதலில் $1 trillion, அதாவது இந்திய மதிப்பில் 68 லட்சம் கோடி ரூபாய் சந்தை மதிப்புடன் ஆப்பிள் நிறுவனம் வர்த்தக உலகில் புதிய சாதனை படைத்துள்ளது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஆப்பிள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 2.8 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை 9 விழுக்காடு ஏற்றத்தை கண்டுள்ளது. 2வது காலாண்டில் மட்டும் 4 கோடியே 13 லட்சம் ஐபோன்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதனால் அமெரிக்க நிறுவனங்களில் முதன் முதலில் $1 trillion, அதாவது இந்திய மதிப்பில் 68 லட்சம் கோடி ரூபாய் சந்தை மதிப்புடன் ஆப்பிள் நிறுவனம் வர்த்தக உலகில் புதிய சாதனை படைத்துள்ளது. மேலும் தனது பங்குகள் மூலமாக 13,71,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.